முதல் அரசன் பார்த்தீங்கன்னா கோபாலர். இவர் தான் வந்து பாலா மரபை தோற்றுவித்தவர். எந்த இடத்துல? வங்காளத்தில். அடுத்து இரண்டாவது கேள்வி, புதிய நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா. இவர் தான் வந்து சூர் மரபை தோற்றுவித்த ஷெர்ஷா தான் புதிய நாணய முறையின் தந்தை அல்லது நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். மூன்றாவது கேள்வி, ஔரங்கசீப்பால் சிவாஜியை அழிக்க அனுப்பப்பட்ட தக்கால ஆளுநர் யார்? யார் தக்கான ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெய்ஸ்டா கான். சிவாஜி வந்து தக்கான புற்றுநோய் என்று அழைக்கப்படுகிறார். ஏன்னா ஔரங்கசீப்புக்கு மிகுந்த தொந்தரவு கொடுத்தவர் சிவாஜி. மலையெலி என்றும் அழைக்கப்பட்டவர் சிவாஜி. 1707 தான் வந்து ஔரங்கசீப் இறக்குறாரு. அப்போ ஔரங்கசீப் ஆட்சி காலத்தில் சிவாஜி வாழ்கிறாரு. சிவாஜி வந்து 1680 வந்து இறந்துருவார். அப்போ அந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுவார், சிவாஜி வந்து ரொம்ப தொந்தரவு கொடுப்பார். அப்போ ஔரங்கசீப் வந்து சிவாஜி அழிக்க அனுப்பப்பட்ட தற்கால ஆளுநரின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷெய்ஸ்டா கான். அடுத்தது நான்காவது கேள்வி, அஷ்டப்பிரதான் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மராட்டியருடைய அமைச்சரவையின் பேர் தான் வந்து அஷ்டப்பிரதான். இந்த அஷ்டப்பிரதானோட தலைவர் தான் வந்து பிரதமர், அதாவது பேஷ்வா என்று அழைக்கப்படுகிறார். கிருஷ்ணதேவராயரின் அவைகள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டதிக் கஜங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அஷ்டப்பிரதான் என்பது மராட்டியர் அரசவை. ஐந்தாவது கேள்வி, 4 ஆண்டுகள் மட்டுமே டெல்லி பேரரசை ஆண்ட அரசர்கள் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபர் மற்றும் குத்புதீன் ஐபக். பாபர் வந்து 1526 1530 வரைக்கும் ஆட்சி புரிந்திருப்பார், 4 ஆண்டுகள். குத்புதீன் ஐபக் வந்து 1206 1610 வரைக்கும் சுமார் 4 ஆண்டுகள் தான் வந்து இருவருமே ஆட்சி புரிந்திருப்பார்கள். டெல்லி சுல்தானியத்தை தோற்றுவித்த குத்புதீன் ஐபக்கும் முகலாய பேரரசை தோற்றுவித்த பாபர் அவர்களும். ஆறாவது கேள்வி, சென்னையிலிருந்து கல்கத்தாவை மீட்க சென்ற தளபதி யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். இவர் தான் வந்து சென்னையிலிருந்து கல்கத்தாவை மீட்டவர். ஏழாவது கேள்வி, பஞ்சதந்திர கதைகள் யாரால் எழுதப்பட்டது? யாரால் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சர்மா. இந்த பஞ்சதந்திர கதைகளை எழுதியவர் விஷ்ணு சர்மா. எட்டாவது கேள்வி, இந்தியாவின் கஜி முகமதுவின் கடைசி படையெடுப்பு எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா சோமநாதபுரம் படையெடுப்பு. இதுதான் வந்து கஜினி முகமதுனுடைய கடைசி படையெடுப்பாக கருதப்படுகிறது. ஒன்பதாவது கேள்வி, சாளுக்கியர்கள் மிக பெரிய கோயில்களை எங்கு கட்டினர்? எந்த இடத்துல கட்டினு பார்த்தீங்கன்னா ஐஹோல். இந்த இடத்துல தான் வந்து சாளுக்கியர்கள் வந்து மிகப்பெரிய கோயிலை கட்டினார். சாளுக்கியர்களின் தலைநகரம் வந்து ஹம்பி. இந்த ஐஹோல் வந்து கட்டிடக்கலையின் தொட்டில் என்றும் அழைக்கப்படுகிறது. பத்தாவது கேள்வி, இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படும் காளிதாசர் அக்ரிமித்திரனை தலைவனாக கொண்டு எழுதிய நூல் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா மாளவிகாகினி மித்திரம். இவர் காளிதாசர் நிறைய நூல் எழுதியிருக்கிறாரு. சகுந்தலம், ராகுவம்சம், குமாரசம்பம், மேகதூதம் என்ற நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறாரு. அதில் அக்னி மித்திரனை கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாளவிகாகினி மித்திரம். அடுத்து பதினொன்றாவது கேள்வி, பொதுமக்கள் மத்தியில் புத்தர் முதல் முதலாக தம் சமய கொள்கையை எதிர்த்துரைத்த இடம் எது? எதுனா சரணாத்தில் உள்ள மான் பூங்கா. அங்கே தான் வந்து முதல் முதலாக தன் சொற்பொழிவை நிகழ்த்துகிறார். யாரு? புத்தர். ராகுலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ராகுலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வந்து புத்தர். புத்தருடைய மகன் பெயர் தான் வந்து ராகுலன். அதனால வர்தமான மகாவீரர், வர்தமான மகாவீரர் அவருடைய மகளின் பெயர் வந்து பிரியதர்சிகா அல்லது பிரியோதனா என்று அழைக்கப்படுகிறது வர்தமானர். பதிமூணாவது கேள்வி, எந்த மொழியில் மகாவீரர் தனது கொள்கைகளை போதித்தார்? எதுன்னு பார்த்தீங்கன்னா பிராகிருதம். இது இன்னொரு பேர் வந்து அர்த்த மகதி என்றும் அழைக்கப்படுகிறது. புத்தர் வந்து பாலி மொழியில் தான் வந்து பெரும்பாலும் தன்னுடைய கொள்கைகளை போதித்தார். புத்த சமய இலக்கியங்களும் பாலி மொழியில் தான் வந்து பெரும்பாலும் வெளியிடப்பட்டன. அடுத்தது பதினான்காவது கேள்வி, நன்னூல் யாரால் எழுதப்பட்டது? நன்னூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவணந்தி முனிவர். இவர் தான் வந்து நன்னூல் என்ற நூலை இயற்றியவர். பதினைந்தாவது கேள்வி, கீழே சாளுக்கிய சோழ மரபு வாரிசு இது? சாளுக்கியர்களும் சோழர்களும் இணைந்த மரபு வாரிசு வந்து குலோத்துங்க சோழன் தான் வந்து தொடங்குறாரு. குலோத்துங்க சோழன் காலத்துல தான் வந்து கீழே சாளுக்கிய மற்றும் சோழ மரபு வாரிசு துவங்கப்படுகிறது. தோற்றுவித்தவர் குலோத்துங்க சோழன். அடுத்தது பதினாறாவது கேள்வி, இந்திய கோவில் கட்டிடக்கலையின் தொட்டில் என சிறப்பிக்கப்படுவது எது? கோவில் கட்டிடக்கலையின் தொட்டில் என அழைக்கப்படுவது ஐஹோலோ. இதுதான் வந்து கட்டிடக்கலையின் தொட்டில் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பதினேழாவது கேள்வி, ஹெலிஃபண்டா குகை கோயிலை கட்டியவர்கள் யார்? கட்டி முடித்தவர் யார் பார்த்தீங்கன்னா ராட்டிட கூடர்கள். இவங்க தான் கட்டி முடித்தாங்க.
இந்த எலிஃபண்டா இதுக்கு வந்து ஸ்ரீபுரி தீவு தான் வந்து இதனுடைய பெயர். எலிஃபண்டா என்ற பெயரை வைத்தவர்கள் வந்து போர்த்துகீசியர்கள். அடுத்து 18வது கேள்வி, இசையில் வல்லவராய் திகழ்ந்த பல்லவ மன்னர் யார்? யார்னா முதலாம் மகேந்திரவர்மன். இவர் வந்து இசை பிரிய மகேந்திரவர்மன். 19வது கேள்வி, பூமி புத்திரர்கள் எனப்பட்டவர்கள் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேளாண்மை செய்பவர்கள், அவங்க தான் வந்து பூமி புத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். அடுத்து 20வது கேள்வி, முன்னீர் பழந்தீவுகளை வென்ற சோழ மன்னர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன். இவர் தான் வந்து முன்னீர் பழந்தீவுகளை வென்ற சோழ மன்னர். நன்றி, அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.